ஜீவன் முக்தர்களுடைய நிலையை சொல்லும் பொழுது அத்தகைய ஞானிகள் மூன்று விதமான அவஸ்தைகளில் காணப்படுவார்கள் சில ஞானிகள் பித்து பிடித்தவர்கள் போல பித்தன் என்றும் பெய்யன் சிலர் ஊமையை போல சிலர் ஜடம் போல ஒரு தூண் போல அதாவது எது நடந்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவர்களாக சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள் உண்மத்தை மூக்க ஜடவது என்று ஞானிகளின் மூன்று நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் உண்மத்தை அவர் எப்பொழுது எங்கே இருக்கார்னு தெரியாது ஆசிரமம் கிடையாது அவர் தரிசனமும் பண்ண முடியாது அப்படியே மலையை சுற்றி 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 வருவார் எப் குளிக்கவும் மாட்டார் ஒரு இடத்துல இருந்து சாப்பிடவும் மாட்டார் அவர் என்ன பேசுகிறார்னே நிறைய பேருக்கு புரியாது அப்படி ஒரு உண்மத்த அவஸ்தையில் இருந்த ஒரு மகாத்மா சேஷாத்ரி சுவாமிகள் ஏன் அவர்களுக்கு அத்தகைய உண்மத்த அவஸ்தை வருது அப்படின்னா ஒரு இடத்துல நூறு பேர் நாம் சேர்ந்து இருக்கோம் இந்த நூறு பேர் சேர்ந்து இருக்கும்பொழுது அத்தகைய ஒரு மகாத்மாவும் அங்கே இருக்கார் ஜீவன் முக்தரான ஞானியும் இருக்கார் நம்ம நூறு பேர் கண்களுக்கு புலப்படாத ஒன்று அவருக்கு தெரியறது நாம் என்ன பண்ணுறோம் மெஜாரிட்டி நாம் இருக்கிறதுனால அவரை பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுறோம் அதுதான் உண்மை ஏன் இவர்கள் உண்மத்த அவஸ்தையில் இருக்காங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய காட்சி வேறு அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சி வேறு ஏதோ புதுசாக ஒன்று பார்க்குறான்னு அர்த்தம் இல்லை நாமரூபங்களோட கூட பார்க்கக்கூடிய நாம அவர்கள் எல்லாத்துலேயும் பிரம்மத்தையே பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தங்கத்தினால ஒரு தாமரப்பூவையும் இயற்கையான ஒரு தாமரப்பூவையும் வச்சா அந்த குழந்தைக்கு இது தங்கத்தினால பூ உயர்ந்தது அப்படிலாம் தெரியாது அது ஒரு உருவம் தான் தெரியும் அதே மாதிரி தான் நமக்கு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது தங்கம் வெள்ளி வெறுப்பு அன்பு இதெல்லாம் வருது இல்லையா ஞானிகள் அதெல்லாம் தாண்டினவர்கள் எல்லாற்றிலையும் எல்லாவற்றிலையும் பகவானையே பார்க்கின்றவர்கள் பகவானாகவே இருக்கின்றவர்கள் அத்தகைய அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இது உண்மத்த அவஸ்தை சிலர் ஜட மாதிரி இருப்பா எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் உலகத்தோடு இருக்காது சாட்சி மாத்திரமாக எது நடந்தாலும் தமிழ் வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது நீத்தாரை போல் திரி அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல பிராணன் போனவன் முன்னாடி ஏதாவது நடந்ததுன்னா அவன் எழுந்து அதில் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுவான்னான்னு அது மாதிரி நீத்தாரை போல் திரி சிலர் என்ன பண்ணுவான்னா ஊம மாதிரி இருப்பாள் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டான் போலூரில் விட்டோப்பாங்கிற மகாத்மா அப்படி தான் இருந்தார் ஏன் அப்படின்னா நம்மோடு அவர்களோடு பே நம்மோடு பேசி அவர்களுக்கும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அவர்கள் சொல்கிறது எதுவும் நமக்கு புரியவும் புரியாது நம்ம ஃபாலோ பண்ண போகிறதும் இல்லை அதனால் அவர்கள் ஊம மாதிரி இருந்துட்டு போய்டுவா அவர்களுடைய அனுபவத்தை வாக்குனால் சொல்ல முடியாது சொல்லி நமக்கு புரியவும் வைக்க முடியாது சில குழப்பவாதிகள் அவளுக்கு ஏதாவது மைண்ட் லெவலில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள்லாம் கொஞ்ச நாள் ஜபம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு ஒரு மூடியாயிடுவான் அவள் மூஞ்சியில் பார்த்தாலே எப்பயும் ஒரு வருத்தம் சோகம் நிரந்தரமாக இருக்கும் திடும்னு சிரிப்பான் திடும்னு பேசுவாள் திடும்னு பேச மாட்டான் அப்புறம் என்னை கனவுல பகவான் வந்தாருவான் அப்புறம் சில சமயம் குளிப்பாள் சில சமயம் குளிக்க மாட்டாள் சில சமயம் பின் தலை பின்னிப்பா சில சமயம் தலை பின்னிக்க மாட்டாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுருப்பாள் பார்க்குறவா இன்னும் சொல்லுவான்னா இவர் கொஞ்ச நாள் ஜபத்தியானம் பண்ண உடனே இவருக்கு உண்மத்த அவஸ்தை சித்திச்சுடுத்து அப்படின்வா இதைப்போல் பேத்தல் எதுவுமே இல்லை இது என்னென்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள்னாலையும் பொறாம போட்டினாலையும் ஏற்படுற குழப்பமே தவிர இல்லைன்னா ஒரு கில்ட்டி கான்ஷியஸே தவிர ஞானிகளுடைய அனுபவம் எங்கே இருக்குது இவருடைய நிலை எங்கே இருக்குது அழகாக வேதாந்தத்தில் சொல்கிறது யானையினுடைய கம்பீரம் ரொம்ப அழகு அது காதை அப்படி ஆட்டிண்டு தும்பிக்கை அப்படி வச்சுட்டு தந்தத்தை நீட்டுண்டு காலை தூக்கி போட்டுன்னு நடக்கக்கூடிய யானையினுடைய கதி இருக்கு அது ரொம்ப அழகு அதுவே ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும் ஆனால் அந்த யானைக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சி கொடுத்து அப்படின்னா மதம் அதை பிடிச்சி கொடுத்துன்னா அதனுடைய அழகு இன்னும் கூடி போயிடும் அதை காலை தூக்கி போட்டு அப்படி தந்தத்தை அப்படி வச்சுட்டு காதை அப்படி விசிறிண்டு அப்படி வரும்பொழுது தலையை தலையை அப்படி வரும் வரும்பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கஜகதி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகு யானை நடை அப்படிங்கிறதே ரொம்ப அழகு எப்பொழுதுமே பெண்களுடைய நடைய அன்னப்பறவையினுடைய நடைக்கும் ஆண்களுடைய நடையை யானையினுடைய நடைக்கும் வர்ணிக்கிறது அப்படிங்கிறது கவிகளுடைய ஒரு வழக்கம் அதுலேயும் அந்த யானைக்கு மதம் பிடிச்சி விடுத்துனா அது நடந்து வரக்கூடிய ஒரு கம்பீரம் அதனுடைய அழகு இன்னும் கூடி போயிடும் அதனால் மத மங்கள சரணா அப்படிங்கிறோம் மத கஜம் அதே ஒரு தெரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு நல்ல அக்னி நட்சத்திரம் வந்துடுதுன்னா வெறி பிடிச்சிரும் ஏற்கனவே நாய் அதுக்கு இன்னும் வெறி பிடிச்சிதுன்னா போரவா அவரால்லாம் கட்டிக்க இல்லையா அதனால் ஞானிகளுக்கு வரக்கூடிய உண்மத்தம் அப்படிங்கிறது அது யானைக்கு வர கம்பீரம் போல இன்னும் அதோடய கம்பீரத்தை கூட்டிடும் சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னால் வரக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் இருக்கே அது நாய்க்கு வர வெறித்தன மாதிரி அதையும் போய் மகான்களுக்கு ஏற்படிய அனுபவத்தோடு நம்ம கம்பேர் பண்ணினோன்னா நம்ம வேதாந்தத்தையே சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு ஆகும் இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மகாத்மாவை பார்த்து அவர் என்ன ஜபம் பண்ணினார் என்ன தியானம் பண்ணினார் எப்படி வாழ்க்கையில் காமம் இல்லைன்னா கோபம் பயம் போட்டி பொறாமை எல்லாத்தையும் துறந்தார் விரக்தியாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம மனசுல வாங்கிக்காம அவருடைய அனுபவத்தையும் இல்லைன்னா அவருடைய வெளிப்படையான செயல்களையும் மட்டும் நம்ம இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் இத்தகைய குழப்பங்களுக்கு காரணம் அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் அவருடைய தியாகத்தை நம்ம பார்க்கறது இல்லை அவருடைய ஒரு பரிபக்குவத்தை நம்ம வந்து பார்க்கறது இல்லை உலகத்தில் எது கஷ்டம் அப்படின்னா நம்ம உலகத்தில் காமம் குரோதம் போட்டி பொறாமை இதுக்கெல்லாம் உட்பட்டு நம்ம வாழ்கிறோம் இல்லையா அது நமக்கு ஈஸி ஏன்னா இயற்கை ஞானிகள் இருக்கா இல்லையா அவர்களுடைய நிலை அவர்களுக்கு ரொம்ப சுலபம் ஒரு ஞானியை போய் இந்த ஞானம் நிலையிறது அடையிறது ரொம்ப கஷ்டமானு கேட்டால் அவன் என்ன சொல்லிட்டு போயிடுவான் ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தைன்னு சொல்லிட்டு போயிடுவாள் இது என்ன ரொம்ப ஈஸியாச்சுன்னு வா அவர்கள் ஞானி மாதிரியே இருந்துட்டு போயிடுவான் நாம சம்சாரிகள் மாதிரியே உலக வாழ்க்கை வாழற மாதிரியே இருந்துட்டு போயிடுவான் யார் பாடு கஷ்டம்னா ஞானத்தை அடையாமல் ஞானம் ஞானி மாதிரி வேஷம் போடுறானே அவன் பாடுதான் ரொம்ப கஷ்டம் இப்படி நடந்தால் நம்மளை ஞானி இல்லைன்னு சொல்லிவிடுவாழோ இதை சாப்பிட்டா நம்மளை ஞானி இல்லைன்னு சொல்லிவிடுவாளோ நம்ம இப்படி ஒரு காரியம் பண்ணினா நம்மளை ஞானம் இல்லைன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு அவன் பயந்து பயந்து ஒரு வேஷம் போட்டுண்டு அவனால் நம்மளை மாதிரி இருக்க முடியாது ஞானி மாதிரி இருக்க முடியாது ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை தன்னை எல்லாரும் ஞானின்னு சொல்லணுங்கிறதுனால அவனுக்கு எது பண்ணினா சரி எது பண்ணினா தப்புன்னு தெரியாமல் அவனே திருத்திரு முழிச்சுட்டு ஒரு வாழ்க்கை வளரான் இல்லையா அதுதான் ரொம்ப கஷ்டம் அதனால் ஞானிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உண்மத்த அவஸ்தைங்கிறது அவருடைய முன அவருடைய முகத்தில் இன்னும் சாந்தி இன்னும் அமைதி இன்னும் கம்பீரம் கண்களில் ஒரு ஒளி அப்படி அமைதியோடு கூடின ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அது ஒரு அசாதாரணமான நிலை நமக்கு புரியாத ஒரு நிலை ஆனால் அத்தகைய அனுபவஸ்தர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மனசில் அது கொஞ்சம் ஸ்புரிக்கும்